Hi friends, welcome to Delicious Food Bala. நீங்கள் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பல கிளிக் பண்ணுங்க. நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஃபிஷ் வச்சு ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணுற ஃபிஷ் வறுவல் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு 250 கிராம் ஷீலா மீன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப் துருவின தேங்காய், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கடுகு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 5-6 பல் பூரி, 1 துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு, மஞ்சள் தூள். இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஃபிஷ் குக் ஆகிடுச்சு, இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா ஆற விட்டுலாம். ஃபிஷ் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் ஃபிஷ்ஷில் மேலே இருக்கக்கூடிய ஸ்கின், அப்புறம் அதோட போன், அப்புறம் சின்ன சின்ன முள் ஏதாச்சும் இருந்தால் அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஃப்ளஷை மட்டும் தனியாக எடுத்து நல்லா உருத்தி வச்சுக்கோங்க. எல்லா பீசஸையும் இந்த மாதிரி ஸ்கின்னும் போனும் ரிமூவ் பண்ணி உருத்தி மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம், அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூடு, இஞ்சி இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூடும் இஞ்சியும் நல்லா வதங்கினப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் நம்ம உருத்தி வச்சுருக்க ஃபிஷ்ஷை அதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்கினா நம்ம சுவையான மீன் வறுவல் ரெடி. இந்த ஃபிஷ் வறுவல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதே டைம் நீங்கள் இது ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.